ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். சதீஷை பாருங்கள், இந்த ஏணியை வந்து இங்கேயே போட்டிருக்காங்க. ஏன்னா நான் எப்போ பேர் கருவேப்பில் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால. ஸோ நம்ம செடியோட அப்டேட் பாருங்கள். ஸோ எது எது எந்தெந்த செடின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலி முளைச்சது எல்லாமே மிளகா செடின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது தக்காளியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தக்காளியிலையும் செடி வந்திருக்கு, இதுலேயும் ஒன்று வந்திருக்கு, இதுலேயும் ஒன்று வந்திருக்கு. மற்ற இதுலேயுமே அணக்கமே இல்லை. ஏன்னா வந்து இங்கே பயங்கர மழை. ஸோ அதனால் மேபி இருக்கலாம். பட் இப்போ தான் நம்ம வெயில் சன் வந்து வெளியே வந்திருக்காங்க. அதனால் இனி கட கட கடன் செடி எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிடும். மற்றபடி நம்மளோட கார்டனில் பெருசாக அப்டேட் இல்லை. கார்டனில் நோ அப்டேட். மழை நல்ல ஸோ இருக்கிற செடி தான். ஆனால் வந்து இங்கே மழை பெஞ்சதுனாலையோ என்னவோ தெரியல, இதில் ஆக்சுவலி நான் என்ன விதை போட்டேன்னு தெரியல, நிறைய குட்டி குட்டியாக என்னெல்லாமோ வந்திருக்கு. இதில் கீரை போட்டேன், கீரை வருமானு தெரியல. பட் அங்கங்கே அவரைக்காய் வந்து முளைச்சிருக்கு. அந்த விதை வந்து செதறி இருக்கும்ல, அதெல்லாம் முளைச்சிருக்கு. பட் கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய பூ வந்திருக்கு. ஸோ அதனால் இனி காய் வர வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கார்டன் கிளியர் அப் பண்ணதே பெரிய வேலை. ஸோ இப்போ நம்மளோட வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து இப்போ மத்தியானம் ஆயாச்சு. நான் இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து தான் ஆக்சுவலி வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி. எனக்கு பிரியாணி கிரேவிங் வந்து ஒரு நாலு நாளாக சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு. சுனிதா வேற டெம்ப் பண்ணி விட்டுட்டாங்க பிரியாணி ஒரு நாள். அதனால் இன்றைக்கி பிரியாணி தான். ஸோ தம்மில் இருக்குது, அது இருக்கட்டும். காலையில் பூரி. அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நான் வந்து பிரெட் பேக்கிங் டைம் வைப்போம். ஸோ சுத்தமாக பிரெட் இல்லை. ஆக்சுவலி இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நான் நிறைய பிரெட்டு பன்னு எல்லாமே பண்ணுறேன். ஏன்னா வந்து அது வந்து ஒரு தெரப்பியூட்டிக்கான விஷயம். ஸோ நான் தெரப்பியூட்டிக்னு சொன்னாலே நிறைய பேர் கிண்டல் பண்ணுவீங்க. பட் உண்மையிலே அப்படி தான். நீங்கள் வந்து சப்போஸ் பிரெட்டு பன்னெல்லாம் பேக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து கேக்கெல்லாம் பண்ணுறத விட பிரெட் பேக்கிங் வந்து ரொம்ப தெரப்பியூட்டிக். அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து நம்ம ஸ்மெக்கு செல்லக்குட்டி இருக்கிறதுனால பிரெட்டுக்கு வந்து டோ பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அதனால் நான் அடிக்கடி பண்ணுவேன். ஸோ இப்போ சுத்தமாக பிரெட் காலி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ எனக்குன்னு தான் பிரெட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்ன ஃப்ளேவரில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரை பிரெட்டு. ஸோ ரை ஃப்ளார்னு அந்த பெரிஸ்லேருந்து எடுக்கக்கூடியது. இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ நான் இது வந்து நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து சப்போஸ் இதை வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து கிட்டத்தட்ட கோதுமை மாவு மாதிரி, ஆனால் கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ நான் ரை பிரெட் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கேரவே சீட்ஸ் போட்டு பண்ண போகிறேன். ஸோ கேரவே சீட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க. ஓகே, ஸோ கேரவே சீட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகமா, எனக்கு சரியாக தெரியல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு. நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் இது பண்ணுறேன். கேரவே சீட்ஸ்னு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹர்பல் குவாலிட்டி இருக்குது. ஸோ இதை தான் எனக்கு ப்ரெட்டில் போட்டு பண்ண போகிறேன். இந்த இது வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரெட்டில் எப்போ ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ப்ரெட்டுன்னு ஒரு ரெசிபி பண்ணேன். ஸோ அதை நான் வீடியோ எடுக்கல, என்னோட பிளாகில் ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பு கலரில் இருக்கும் அந்த ப்ரெட்டு. ஸோ நான் ப்ரெட்டு பண்ண போதே இங்கே இந்த ஈச்செல்லாம் வந்துடும். ஸோ அந்த ப்ரெட்டில் வந்து ரை கேரவே சீட்ஸ் வந்து ஆட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் நான் இன்றைக்கி கேரவே ப்ரெட் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கப் ரை ஃப்ளார், ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் மைதா மாவு. டெக்ஸ்சருக்கு மைதா ஆட் பண்ணணும், இல்லைன்னா ப்ரெட்டு வந்து நான் கொஞ்ச நாள் வச்சுருப்பேன். ஏன்னா நான் எனக்கு மட்டும் எடுக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஸ்லைஸ் ரெண்டு ஸ்லைஸ் தான் எடுப்பேன். அதனால் ஃபுல்லாக கோதுமையில் பண்ணால் நாளடைவில் ரொம்ப ட்ரை ஆயிரும், சாப்பிட முடியாது. அதனால் ஒரு கப் கோதுமை, ஒரு கப் ரை, ஒரு கப் மைதா மாவு. எனக்கு கொஞ்சம் டார்க் கலரில் வரணும், அதனால நான் இந்த மொலாசஸ் ஆட் பண்ணுறேன். பட் இது நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, இது ஜஸ்ட் கலருக்கு தான். அப்புறம் ஃப்ளேவருக்கு, அப்புறம் ஸ்வீட்னஸ் நீங்கள் வந்து மொலாசஸ்க்கு பதிலாக ஹனி, ஓகே, ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சுகர், கேன் சுகர், வெல்லம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈஸ்ட் தேவை, சால்ட் தேவை, அப்புறம் தண்ணி தேவை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப வார்ம் வாட்டர், அதில் வந்து ஹனி ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம், அதனால் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், அந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம வார்ம் வாட்டரில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஓரத்தில் வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம்.
நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஸோ ஹனி ஆட் பண்ணோன்னா நம்ம ஈஸ்ட்டுக்கு வந்து சுகர் தேவை, அதனால் கண்டிப்பாக உடனே ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. சரி, இது ஒரு வாரத்தில் வச்சிடலாம். ஸோ நம்ம ஈஸ்ட் வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ என்னோடய ஈஸ்ட் வந்து ஆக்சுவலி வந்து ஃப்ரெஷ் பேட்ச். ஃபோக்கஸ் ஆகுங்க, பார்த்தீங்களா ஃபோமியாக இருக்குல்ல, ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ நான் இந்த ப்ரெட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஒரு கப் ரை ஃப்ளார். ஸோ இந்த ரை ஃப்ளார் நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ரை கோஸ் டார்க் ரை ஃப்ளார்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து கேரவே சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 டீஸ்பூன்ஸ் கேரவே சீட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சால்ட்டும் வந்து தேவைக்கு தக்கன ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. ஓகே, ஸோ நம்மளோட ஈஸ்ட் எவ்வளோ ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக ஃபோமி ஆயிடுச்சு. ஸோ செம்ம ஃப்ரெஷ் பேட்ச் ஈஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் நான் வந்து கலருக்கு வந்து நான் சொன்னேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ட்ரீக்கல் ஆட் பண்ணுறேன். அகெயின் இது வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து எனக்கு டார்க் கலரில் வேணுங்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ். ஓகே, இனி இதில் ஒன்றே ஒன்று ஆயில் மட்டும் ஆட் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன ஆயில் வேணுமோ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து கோகனட் ஆயில் இல்லை நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மாவை கம்பைன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கையில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து டைரெக்டாக வந்து மாவில் ஆட் பண்ணி கையை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நான் ஜஸ்ட் டோ ஹூக் யூஸ் பண்ணி ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து மிக்ஸ் பண்ணிடப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் டோ ஹூக் மாட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரெட்டு டோ உள்ளே வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு கம்பைன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் அப்படியே ஆட் பண்ணி அது மிக்ஸ் ஆகட்டும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாட்டு டோ கம்பைன் ஆகி வர்ற வரைக்கும் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ நம்ம டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது, பட் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து இந்த பவுலில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோவை இந்த பவுலில் வந்து மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம டோவை கேர்ஃபுல்லாக எடுத்து ஐயோ இந்த பவுலில் ஆயில் அப்ளை பண்ணல. ஸோ பவுலில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க, அப்போ தான் ஒட்டாது. ஓகே ஓகே, ஸோ நம்ம டோ வந்து ரைஸ் ஆகட்டும். அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours 2 hours ஆகும். ஓகே, நம்ம டோ வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக நீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லா பிசையணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை கவர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வார்மான இடத்துல வச்சுருங்க. ஸோ இது டபுள் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம டோ வந்து எப்படி டபுள் த சைஸ் மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஷேப் பண்ணி நம்ம லோஃப் பேனில் வந்து வைக்க போகிறோம். ஓகே, இந்த லோஃப் பேனில் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்ருக்கேன், சரியா? ஸோ இப்போ வந்து இந்த டோவை நம்ம கேர்ஃபுல்லாக இந்த கவுண்டரில் வந்து தட்ட போகிறோம். ஸோ அதுக்கடையில் இதில் லைட்டாக அப்ளை பண்ணிடலாம், இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம், கோதுமை மாவை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இப்போ இந்த டோவை வந்து அப்படி கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு ஏரேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே இருக்கக்கூடிய பபுள்ஸை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை ஜஸ்ட் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே ரோல் பண்ணிடப்போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்போ நமக்கு இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ இதை அப்படி கேர்ஃபுல்லாக நம்ம
வந்து இந்த பேனில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டாப் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். ஓகே, ஸோ நான் லைட்டாக டக்கின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை மறுபடியும் நம்ம வந்து ஒரு அரை மணிக்கூர்லேருந்து ஒரு 1 hour வரைக்கும், 45 to 1 hour, 45 minutes to 1 hour அப்படியே விட்டுருங்க. இது ரைஸ் ஆகும், ரைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட டோ வந்து சூப்பராக ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இனி அவனில் வச்சு இது வந்து ஒரு 40 to 45 minutes ஆகும் பேக்காக. 180 degree Celsius அவனுக்கு அவனில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 10 நிமிஷம். 180 degree Celsius வந்து 40 to 45 minutes பேக் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ப்ரெட்டு வந்து 40 to 45 minutes பேக் ஆகி கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஸோ நான் அவன்லேருந்து எடுத்து அந்த மோல்ட்லேருந்து உடனே மாற்றி இந்த ஒயர் ராக்கில் வச்சுட்டேன். ஸோ டெக்ஸ்சரை பாருங்க, ஸோ செம்ம சாஃப்ட்டு, எவ்வளோ அந்த ஸ்மெல்லே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இதை வந்து கட் பண்ணி இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கூட சூடாக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours கூல் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. செம்ம, ஸோ டெக்ஸ்சரை பாருங்க, ஓகே, ஸோ செமையான ஒரு டெக்ஸ்சர். ஸோ எப்போவுமே இந்த கடையில் வாங்குகிற ப்ரெட்டை விட வீட்டில் பண்ணுறது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதை தள்ளி வந்து டெக்ஸ்சர் கூட இது வந்து செம்ம மாய்ஸ்டாக இருக்குது உள்ள. ஸோ எப்படி இருக்குது பாருங்க, இவ்வளோ பெண்டியாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த கேரவே சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லே வந்து நல்ல ஒரு அரோமா சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இது கூல் ஆகிடுச்சா, இப்போ நான் லைட்டாக அமைக்க காணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லாக்டவுனில் வந்து நான் வந்து நார்மலாக பேக் பண்ணுற ப்ரெட்டை விட ரொம்ப அதிகமாகிட்டு ப்ரெட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெட்டு வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கடையில் வாங்குற ப்ரெட் எல்லாத்தையும் விட நம்ம வீட்டில் பண்ணுறத வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சிப்லாக் கவரில் போட்டு வெளியவே வச்சுருவேன். ஏதாவது ப்ரெட் பாக்ஸ்லேயோ இதுலேயோ வெளியவே உங்களுக்கு வந்து 3 நாள் கிட்டத்தட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாததுனால மேக்ஸிமம் 2 to 3 days தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் சாண்ட்விச்சுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்ட். ஸோ நான் வந்து இந்த ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து அப்பப்போ தேவையானதை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்லைஸ் பண்ணிப்பேன், அப்போ இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட, இது என்னோடய பேபி மாதிரி. ஸோ நம்மளோட ஹோல் வீட் அண்ட் ரை கேரவே ப்ரெட் வந்து பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிக்கன் மேயனைஸ் சாண்ட்விச், ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு பேக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ப்ராப்பரான சாண்ட்விச் வந்து செஞ்சு பார்க்கணுன்னு தோணிடுச்சு. அதனால் குவிக்காட்டு சிக்கன் மேயனைஸ் சாண்ட்விச் நான் இது வரைக்கும் போட்டதில்லை நினைக்கிறேன், வெஜ்ஜு போட்டிருக்கேன் ஆனால் இது போட்டதில்லை நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், இது ஒரு 1/2 kg இருக்கும். இதுக்கு நான் என்னெல்லாம் போடுறேன்னா உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ட்ரைடு பார்ஸ்லே இது இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், சால்ட். ஸோ இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுற ஸ்பைஸு, பட் நீங்கள் வந்து இந்தியனைஸ்டாக கம்ப்ளீட்டாக பண்ணலாம். கரம் மசாலா பவுடர், மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர். ஓகே, ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இல்லாமலும் கூட நீங்கள் ஜஸ்ட் பாயில் பண்ணலாம், பட் நான் வந்து இந்த சிக்கன் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால இந்த ஸ்பைசஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 1/4 cup அளவுக்கு தண்ணி இது வேகணும்ல அதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை மூடி நான் வந்து ஒரு 2 whistle வச்சு எடுத்துகிட்டு போகிறேன்.
ஸோ ரெண்டு விசில்லாம் வேண்டாம், ஒரு விசில்ல குக் ஆயிரும். ஏன்னா குட்டி குட்டி பீசஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு விசில் வச்சேன். ஸோ சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி இருக்கு தெரியுமா, அந்த தண்ணியை மட்டும் லைட்டாக நம்ம எவாப்ரேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஃபோர்க் எடுத்து இதை வந்து ஓரளவுக்கு சின்ன பீசஸாக, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெட் பண்ணியிருந்தால் பிடிக்காது, எனக்கு அந்த சங்கியாக வரும் தெரியுமா, எனக்கு அதுதான் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாகிட்டு நம்ம வந்து அது பிச்சு போட்டுடலாம். ஸோ அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து இங்கே பாருங்கள், நான் ஒரு பவுலில் எடுத்துட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும் அது. அதுக்கடையில் நான் வந்து நீங்கள் வந்து சிம்பிள் என்னென்னா, இந்த சிக்கன்லேயே டேரெக்டாக நீங்கள் மேயனேஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சாண்ட்விச்சில் ஃபில் பண்ணால் பூம் டன். ஓகே, ஸோ செமையான ஒரு சிக்கன் மேயனேஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். பட் போர்ஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டேஸ்ட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இதில் மேயனேஸை போட்டு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு சாண்ட்விச் பண்ண முடியும். பட் நம்ம வந்து அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது அதை ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு நாலு அஞ்சு சாண்ட்விச் பண்ண முடியும். ஸோ கேரட்டை வந்து ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கேபேஜை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடிஸாக கட் பண்ணலாம், பட் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியனை அதே மாதிரி ஸ்லைசரில் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த சிக்கனே வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல். நம்ம கார்லிக் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆனியன் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படின்னு போட்டு இதை ஃப்ளேவராக வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம கேபேஜ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பைனாப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேபேஜு, அப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் ஆனியன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து மேயனேஸ், மேயனேஸ் சாண்ட்விச்சுங்கிறதுனால அதிகமாகவும் மேயனேஸ் ஆட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேயனேஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து செம்மையாக இருக்கும், இதுக்கு ரேப்புக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணுங்கள். பட் சிக்கன்லேயே நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா சில்லி சாஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி இதை ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஃப்ரெஷ் ரை அண்ட் கேரவே ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் நான் சாண்ட்விச் பண்ணிவிட்டு நான் டோஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் ப்ரெட். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபில்லிங்கை உள்ள வச்சு அடுப்பில் கொஞ்சம் பட்டர் போட்டு தவாவில் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபில்லிங் நிறைய வைங்க, ஃபில்லிங்கில் மட்டும் கஞ்சத்தனம் முடிக்காதீங்க, ஏன்னா அதுதான் வந்து இதுக்கு டேஸ்ட்டே. ஓகே, ஸோ சப்போஸ் இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் ராப் இருக்குல்ல, ஏன்னா இதை இப்படி வச்சோன்னா நமக்கு ட்ரை ஆயிரும் ப்ரெட்டு, அதனால் இந்த பிளாஸ்டிக் ராப்பில் வந்து நம்ம ராப் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, எப்போ வேணுமோ கோல்டாக கூட சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ லஞ்சு சாப்பிட போகிறேன், நான் வந்து சாண்ட்விச் தான் நீங்கள் சாப்பிட போகிறேன். ஸோ சாண்ட்விச் கூட சாப்பிட்றதுக்கு பைனாப்பிள் இருந்துச்சா, அதனால் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆப்பிடைசர் வந்து உங்களுக்கு செஞ்சு காணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் சீஸ் க்யூவர்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது வந்து
சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பைனாப்பிளும் சீஸும் வந்து சூப்பர் காம்பினேஷனுங்கிறதே அந்த டெசர்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்க. அந்த அப்பிடைசர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ பைனாப்பிளை வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கியூப் கியூபாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி பைனாப்பிள், சீஸு, அப்புறம் செரி, இந்த மூணுத்தையும் ஒரு ஸ்கியூவரில் வைப்பாங்க. என்கிட்ட செரி இல்லை, அதனால் நான் ஜஸ்ட் பைனாப்பிளும் சீஸும் மட்டும்தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கியூப் பட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் சீஸ்க்கு வந்து நம்ம சீஸ் ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து அதை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி ஸோ அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் நாலு பீசஸாக கட் பண்ணி இதையும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ நமக்கு ஒரு கியூப் மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்ககிட்ட அந்த சீஸ் பிளாக் மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட கியூபாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பைனாப்பிள், அதுக்கப்புறம் நம்ம சீஸு, இதில் நீங்கள் செரி வச்சுக்கலாம். நான் வந்து இன்னொரு பைனாப்பிளே வைக்கிறேன். ஓகே, ஸோ செரி ஆக மொத்தம் எனக்கு கேட்டால் ஜஸ்ட் கலருக்கு வேண்டி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, பட் டேஸ்ட் வந்து இந்த ரெண்டும் தான் டேஸ்ட்டு. ஸோ இதை மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ வீட்டில் தான் நம்ம வந்து இந்த லாக்டவுனில் இருக்கோம், பட் வீட்டில் தான் நம்ம தான் செஞ்சு சாப்பிட்றோம். ஆனால் அந்த மீலே வந்து ஸ்பெஷலாக என்ன சொல்கிறதுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைங்க. ஸோ அது ஒரு சும்மா ஒரு சின்ன பூஸ்டப் மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் பண்ணி நம்மளே வந்து வீட்டில் உள்ள ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே கொடுக்கறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சாண்ட்விச் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்ல இந்த சாண்ட்விச் பர்டிகுலர் சாண்ட்விச் வந்து கோல்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ பிளாஸ்டிக் ராப்போடி கட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சிக்கன் ஸ்பைசி மைனேஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சாண்ட்விச் ஆக்சுவலி ஹெல்தி தான், இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெட்டை பொறுத்து தான். ஸோ இது வந்து ஆக்சுவலி ரை வீட் ஃப்ளார் ப்ரெட்னாலே இது வந்து பார்ஷியலி உங்களுக்கு ஹெல்தி தான் இது. ஸோ ஃபுல் வீட் ப்ரெட்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சீஸ், பைனாப்பிள், ஸ்கியூவர், அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிவி டீ. ஸோ நான் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கிவியை வந்து சுகரில் ப்ரௌன் சுகரில் சோக் பண்ணி வச்சு இது மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது ஆக்சுவலி எந்த ஃப்ரூட் வேணாலும் நம்ம வந்து இந்த சுகரில் வந்து இது பண்ணி வைக்கலாம், ப்ரிசர்வ் மாதிரி. ஸோ இது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, இது வந்து நான் கிவி போட்டேன், பொடியஸாக கட் பண்ண கிவி, அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் லெமன் ஊற்றுனேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா அது ஊறி இருக்குது. இப்படி அந்த கிவி வந்து இதாக இருக்குது பாருங்கள், நான் இதில் விட்றேன் அப்போ பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒன்று கோல்டு ஐஸ் வாட்டர் போட்டு சாப்பிட்லாம், ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி குடிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஹாட் வாட்டர் பாயில் பண்ணியிருக்கேன், அதை ஊற்றிடுங்க. சீஸ் பைனாப்பிள் ஸ்கியூவர்ஸ்டா. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி கிவி டீ மாதிரி. நான் வந்து இது யூஸ்வலாக ஒயிட் சுகர் போடுவாங்க, நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். ஸோ இது ஸ்பூனும் வச்சுக்கோங்க, இந்த டீயை குடிச்சிட்டு அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்ருங்க. ஓகே, என்னோட லஞ்சு. ஸோ நம்மளோட சிக்கன் சாண்ட்விச் நல்லாயிருக்கா? எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட பைனாப்பிள் சீஸ் கியூவர்ஸ் அண்ட் கிவி டீ. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச். அது சேர்த்து சாப்பிடுது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் சீஸ் ரெண்டுத்தையும் கடிச்சு சாப்பிடு, ரெண்டுத்தையும் அப்படியே கடிங்க, எடுத்துரு அப்படி வாயில். அது இனிப்பாக இருக்குமா பைனாப்பிள், அதுக்கப்புறம் அந்த சீஸையும் கடிச்சுக்கோ.
மகி நல்லா இருக்கா? நம்ம சீஸ் லைட்டாக புளிப்பாக இருக்குமா, ரெண்டும் சேர்ந்து க்ரீமியாக நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்பெஷல் லஞ்சோடி இன்றைக்கி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ முடிச்சுக்கலாமா வீடியோ? எல்லாரும் பாய் சொல்லுங்க. பிடிக்கல சீஸ், அப்படி தானே? சரி, பைனாப்பிள் மட்டும் சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.